அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன். வணக்கம். தமிழன் 24 செய்திகள் இன்றைய மதிய செய்திகள். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசாங்கம் திவாலாகிவிட்டது. தமிழர்கள் மீது கடற்படையினர் தாக்குதல், ஐநா சபைக்கு சென்ற அவசர கடிதம். யார் பாடசாலைகளை திறந்தாலும் கற்பித்தல் ஒருபோதும் நடக்காது, வெளியான உறுதியான அறிவிப்பு. லொஹான் ரத்பத்தியை கைது செய்ய காவல்துறை பின்வாங்குவது ஏன் எழுப்பப்படும் கேள்வி. விரிவான செய்திகள். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசாங்கம் திவாலாகிவிட்டது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசாங்கம் திவாலாகிவிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். மக்களுக்கு உணவு இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு சீரழிந்துள்ளது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்களின் பகுதிகளில் மனநல மருத்துவமனைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தமிழர்கள் மீது கடற்படையினர் தாக்குதல், ஐநா சபைக்கு சென்ற அவசர கடிதம். இலங்கையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஹனாசிங்கருக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் நிர்மலநாதன் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி இலங்கை கடற்படையின் தாக்குதலில் இருந்து தமிழர்களை, குறிப்பாக தமிழ் மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அந்த கடிதத்தில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது செப்டம்பர் 24 இரவு 11 மணியளவில் வடமாகாணத்தில் மன்னாரில் உள்ள வங்காளிப்பாடு என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இரண்டு மீனவர்கள் வேலை முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த போது கடற்படை அதிகாரிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் போது அந்த பகுதி கிராம சேவகர் பிரின்ஸ் யூட் பிரான்சுடன் லெம்பர்ட் தலையிட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர்களின் அடையாளம் மற்றும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரித்துள்ளனர். இதனையடுத்து கிராம சேவகர் மீதும் சுமார் 10 மேற்பட்ட கடற்படையினர் சேர்ந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான சேவகர் காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடற்படையால் தாக்கப்பட்ட இரண்டு மீனவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்ய சென்ற போது கடற்படை அதிகாரிகள் மீதான முறைப்பாடை பதிவு செய்ய மறுத்து அது மட்டுமல்லாமல் அவர்கள் இரண்டு மீனவர்களையும் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பதட்டமான சூழல் மற்றும் இப்பகுதியில் உள்ள தமிழர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து, குறிப்பாக அருகிலுள்ள கடற்படை முகாம் பற்றி அச்சத்தில் உள்ளனர். போலீசார் மீதான நடுநிலைமையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். தமிழர்களை, குறிப்பாக மீனவர்களை கடற்படையினரிடம் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். யார் பாடசாலைகளை திறந்தாலும் கற்பித்தல் ஒருபோதும் நடக்காது, வெளியான உறுதியான அறிவிப்பு. யார் பாடசாலைகளை திறந்தாலும் ஆசிரியர்கள் சம்பள பிரச்சினை தீரும் வரை அவர்கள் கற்பித்தல் செயல்பாட்டில் பங்கேற்க மாட்டார்கள் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். கல்வி அமைச்சின் செயலாளர் அதிபர் ஆசிரியர் பிரச்சனையை தீர்க்காமல் ஊடக சந்திப்புகளில் முரண்பாடான அறிக்கைகளை கூறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அடிப்படையில் கல்வி அமைச்சின் செயலாளர் மீண்டும் வேலை செய்ய சொல்கிறார்? அவரது நகைச்சுவைகளை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உடனடியாக இந்த நகைச்சுவைகளை சொல்வதை நிறுத்துங்கள். பாடசாலைகளை திறந்து நடைமுறை ஆய்வுகளை நடத்துவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? முதலில் எமது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுங்கள். அவர் அக்டோபரில் தனியாக பாடசாலையை தொடங்க முயற்சித்திருக்கலாம். இந்த வேலை நிறுத்தத்திற்கு 78 நாட்கள் ஆகும். நாங்கள் குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறோம். பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்பு கல்வி அதிகாரங்கள் முறையான முடிவை எடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். யாழ் மற்றும் கிளிநொச்சி மக்களுக்கு சுத்தமான குடிநீர் இரு திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் பிரதமர். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியில் 3 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் 2 முக்கிய நீர் விநியோக திட்டங்களை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் அக்டோபர் 6 அன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்க உள்ளார்.
ஆரம்பிக்கப்படும் திட்டங்கள் SWRO உப்பு நீக்கும் ஆலை பிரிவு. இது தாலியடையில் கட்டப்பட்டும் மற்றும் நைனாதீவில் முழுமையாக நிறைவு செய்யப்பட்ட நீர் வழங்கல் திட்டமாகும். இந்த திட்டமானது 5000 பயணிகளுக்கு பாதுகாப்பான நீரை வழங்கும் திட்டமாகும். மேலும் யாழ்ப்பாண நகர நீர் விநியோக திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இதில் 100,000 மக்கள் தொகையை உள்ளடக்கிய எஃப்னா கிளினோட்டி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்டின் கீழ் 284 கிலோமீட்டர் நீளமுள்ள குழாய்களை அமைக்கும் பணிகளும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லொஹான் ரத்வத்தியை கைது செய்ய காவல்துறை பின்வாங்குவது ஏன் எழுப்பப்படும் கேள்வி. இலங்கையில் ஊடகவியலாளர்கள் சிவில் செயற்பாட்டாளர்களை அதிரடியாக கைது செய்து சிறைத்தள்ளும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஏன் தமிழ் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தியை கைது செய்யவில்லை என சிறை கைதிகளின் உரிமையை பாதுகாக்கும் அமைப்பு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த அமைப்பின் தலைவரான சட்டத்தரணி சேனக பெரேரா லொஹான் ரத்வத்தியிடம் இருந்த துப்பாக்கி குறித்து நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விவரங்களை கோர எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த சிறைச்சாலைக்கு பிரவேசித்து செய்த செயல்பாடு குறித்து ஏன் இதுவரை குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது. பகன்துடாவ சுற்றுலா தளத்தில் ஆபாசமாக நடந்து கொண்ட இருவரை சில மணித்தியாலங்களுக்குள் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தார்கள். அதே போல ஊடகவியலாளர்கள் சிவில் செயற்பாடாளர்களை கைது செய்யவும் சிறையில் தள்ளவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் துரிதமாக செயல்படுகிறார்கள். ஆனால் லொஹான் ரத்வத்த விடயத்தில் ஏன் பின்வாங்குகிறார்கள் என தெரியவில்லை. ஒரே நாடு என்றாலும் ஒரே சட்டம் என்பது இங்கு இல்லை. இந்த சம்பவம் குறித்து முறைப்பாடு செய்யப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார். லொஹான் ரத்வத்த செயல்படுத்திய துப்பாக்கி உண்மையில் அரசாங்கம் வழங்கியதா என்பது பற்றி அறிய இன்றைய தினம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக கேட்க எதிர்பார்க்கிறோம். தற்போது அனுராதபுரம் சிறைச்சாலை சம்பவம் பற்றி விசாரணை செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் வெலிக்கடை சிறைச்சாலை குறித்து விசாரணை செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் இந்த குழு அமைப்பு என்பது வெறும் கண்துடைப்பாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கனடாவில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள், புலம்பெயர் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. கனடாவில் பதிவு செய்யப்பட்ட செவிலியராக பணியாற்ற மொழித்திறன் தேவை என்பது தங்களின் கனவை சிதைக்கும் ஒரு தடையாக இருப்பதாக புலம்பெயர் செவிலியர்கள் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவிற்கு புலம்பெயர்ந்த பெண் செவிலியரும் அவரது பெற்றோர்கள் செவிலியர்களாக பட்டம் பெற்றவர்கள். ஆனால் ஆங்கில தேர்ச்சி தேர்வில் பல முயற்சிகளுக்கு பிறகு அவர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்தும் கடினமான முடிவுக்கு வந்துள்ளனர். கனடாவில் புலம்பெயர் மக்கள் பதிவு செய்யப்பட்ட செவிலியராக பணியாற்ற ஏதேனும் ஒரு தேர்வில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை தேர்விற்கும் 300 முதல் $400 செலவாகும் என குறிப்பிட்டிருக்கும் அந்த பெண் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறித்த தேர்ச்சியானது காலாவதியாகும் என்பதால் மீண்டும் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். மொத்தம் 7 முறை முயன்றும் தேர்ச்சி பெறாத நிலையில் இனி தேர்வெழுதும் முடிவில் இல்லை என தெரிவித்துள்ளார். கனடாவில் செவிலியராக பணியாற்றும் கனவை விட்டுவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். துணிவு இருந்தால் தேர்வை நடத்தி காட்டுங்கள், அரசுக்கு சஜித் சவால். நாட்டு மக்களின் எதிர்ப்பலிகளுக்கு அஞ்சி மாகாண சபை தேர்தலை மேலும் பல மாதங்களுக்கு ஒத்திவைக்க அரசு முயல்கிறது. அரசுக்கு துணிவு இருந்தால் காலம் தாழ்த்தாது, உரிய காலத்திற்குள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் தேர்தல்களை நடத்தி காட்ட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சவால் விடுத்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த நேரத்தில் தேர்தலை நடத்தினால் மக்களின் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் சர்வதேசத்திற்கு சென்று தேர்தல் தொடர்பில் பொய்களை கூறாது உரிய காலத்தில் தேர்தலை நடத்துமாறு அரசுக்கு சவால் விடுக்கிறேன். தேர்தலை நடத்தினால் அரசு தொடர்பாக மக்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தால் அப்பாவி மக்களின் நிலங்கள் சூறையாடப்படுகின்றன. சஜித் பிரேமதாஸ். நாட்டில் உள்நாட்டு வளங்களை துச்சமாக கருதி வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்கின்ற அரசாங்கம் மறுபுறம் அப்பாவி பொதுமக்களின் நிலங்கள் சூறையாடப்படுவதை ஊக்குவிப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பானமவில் உள்ள ராகம்பேல கிராமத்தில் இடம்பெற்று வருவதாக கூறப்படும் நில அபகரிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சஜித் பிரேமதாஸ் நேற்று திங்கட்கிழமை பானமவில் உள்ள ஸ்ரீ போதி ராமகம்ம விகாரைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்ததுடன் அங்கு ஓவா வெள்ளஸ்ர சங்கத்தின் இரு பிரிவினரதும் தலைமையகத்திலான பானம ஸ்ரீ சந்திரம தேரரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அங்கு மேலும் கருத்து வெளியிட்ட சஜித் பிரேமதாஸ் நாட்டின் உள்நாட்டு வளங்களை துச்சமாக கருதி வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்கின்ற அரசாங்கம் மறுபுறம் அப்பாவி பொதுமக்களின் நிலங்கள் சூறையாடப்படுவதை ஊக்குவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அரசியல் அதிகாரத்தையோ அல்லது பணப்பலத்தையோ பயன்படுத்தி அந்த காணிகளை எந்தவொரு தரப்பினர்
சிறுபான்மையினரும் கொள்ளையடிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். அரசாங்கம் அதன் செயல்பாடுகளின் ஊடாக நாட்டை மிக மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கின்றது. எனவே உரிய சட்டங்களுக்கு புறம்பான வகையில் இடம்பெற்று வரும் இந்த நில அபகரிப்பை தடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தமிழன் 24 செய்திகளோடு நினைந்திருங்கள். வணக்கம்.